நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருப்பது ஆசிரியர்களுடைய பணி நியமனம் எப்பொழுது, அமைச்சர் அவர்கள் பேட்டி. இந்த பேட்டியானது நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடைபெற்ற செய்தி. மிக நீண்ட காலமாக நடைபெற்று வந்த சஸ்பென்ஸுக்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளியானது நேற்று வைக்கப்பட்டுவிட்டது. கடந்த 2-3 மாதமாக நிலவி வந்த குழப்பத்திற்கு முழுமையான தகவல் இறுதியில் தேர்வாளர்களுடைய பட்டியலானது வெளியிடப்படும். பிப்ரவரி 13 வெளியிடப்படும். பிப்ரவரி 20 வெளியிடப்படும் தகவலானது தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே வந்துச்சு. இதே குறித்த அளவில் அமைச்சர் அவர்கள் முழுமையான தகவலை இன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த 9 மாதத்திற்கு மேலாக பள்ளியானது மூடப்பட்டுள்ளது. பொதுவாக பெற்றோர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய காரணமாக தனியார் நிறுவனங்களில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் அரசு பள்ளிகளில் இணைந்த மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதற்கான ஆசிரியர்களுடைய தேவையும் இருக்குது. இனி 1 மாதத்திற்குள் ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களானது கணக்கெடுக்கப்பட்டு, நல்லா குறைச்சிக்கோங்க, ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களானது கணக்கெடுக்கப்பட்டு அதன் பிறகு பட்டியல் வெளியிடப்படும்ங்கிறது ஒரு தகவல். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாப்லைன்னா, பட்டியல் வெளியிடும் தற்பொழுது மாணவர்களுக்கு தேவையான ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அது எனவே பள்ளி முழுமையாக செயல்பட்ட பிறகு தேவையான ஆசிரியர்கள் நிரப்பப்படும் சொல்லி முற்றுப்புள்ளி முழுசாக வச்சுட்டாங்க. ஸோ இதில் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோன்னா, தற்பொழுது திறக்கப்பட்டுள்ள பள்ளிகளுக்கு ஆசிரியர் இருக்காங்க. ஸோ முழுமையான பள்ளி முழுமையாக திறக்கணும்னா கேஜியிலேருந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப்போ அதை பார்க்கும் பொழுது அடுத்த அகாடமிக் இயர் தான். ஸோ அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், அடுத்து எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. அப்போ தற்பொழுது இதற்கான பணி நியமனம் இல்லை என்பது தான் அவர் சொல்ல முடியாமல், வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்ல. பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் மாணவர்கள் சேர முடியாமல் அரசு நிறுவனங்களை சேர்ந்திருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கையானது கூடியிருக்குது, ஆசிரியர்களின் தேவை இருக்குது. இது முழுமையாக பள்ளி செயல்பட்டால் தான் எவ்வளோ மாணவர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ ஆசிரியர் தேவைங்கிற கணக்கெடுப்பானது கிடைக்கும். ஸோ அதன் பிறகு தான் நியமிக்கப்படும் சொல்லும் பொழுது, முழுமையான அகாடமிக் இயர் அடுத்த அகாடமிக் இயரில் தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜூனில் தான் ஸ்கூல் ரெகுலராக எல்லாத்துக்குமே திறக்கும் பொழுது தான் இந்த கணக்கெடுப்பானது எடுக்கப்பட்டு எவ்வளோ போஸ்டிங் தேவைன்னு சொல்ல முடியும். ஸோ இனி 2-3 மாதங்களுக்கு மேற்பட்ட செயல்பாடாக தான் இருக்குது. தற்பொழுது அதை குறித்த தகவல் எதுவுமே வராது, நியமனம் பற்றிய செய்திகள் வராது என்பது தான் அவருடைய பேட்டியின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய. நண்பர்களுக்கு நம்ம சுபி குழுவின் சார்பாக தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் என்று பார்த்தோம்னா, எல்லோருமே கஷ்டப்பட்டு தான், ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த மதிப்பெண் தான். ஸோ அந்த மதிப்பெண் அவ்வளோ தூரம் எடுத்து நம்ம 7 காலம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுடைய எஃபெக்டட் டிஎன்பிஎஸ்சி மற்ற தேர்வுகளில் போட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பணிக்கு போக முடியும். இந்த ஆசிரியர் பணி என்பது தற்பொழுது நமக்கான வாய்ப்பாக இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க, நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு அரசு பணியாளராக மாறலாம். அனைவருக்கும் சுபிக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.